சிவப்பு நிறமான சப்ஸ்கிரைப் என்ற சொல்லை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி புதிய நோட்டிஃபிகேஷன்களை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். எமது காணொளிகளை பார்வையிடுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று கொண்டு ஹவு டு வின் காணொளி தொடர் வரிசையிலே இன்று நாம் 5வது வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம். வாருங்கள் வீடியோவுக்கு செல்வோம். எமது காணொளிகளை பார்வையிடுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு அடுத்த காணொளிக்கு செல்ல முன்னர் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் எமது அலைவரிசையை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இதனை சுருக்குவோம். 3x = 20 - 5 சக இங்கு சயோகம் ஆகும். 15 - 3x ஆகவே x = 15 ÷ 3 ஆகவே x = 5. இரண்டாவது வினாவை பாருங்கள். இது ஒரு இருசம பக்க முக்கோணி என்பதால் இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன் என்பதால் இந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம் இந்த கோணமும் இந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள இந்த கோணமும் சமனாக காணப்படும். ஆகவே இங்கே x என்றால் இங்கேயும் x என குறிப்பிடலாம். ஆகவே x இந்த பெருமாணம் சக 70 இந்த பெருமாணம் சக x இந்த பெருமாணம் மூன்றையும் கூட்டும் போது 180 அமையும். இனி இதனை கூட்டுவோம். 2x = 180 - 70 ஆகவே 2x = 110 ஆகவே x = 55 பாகையா. மூன்றாம் வினாவை பாருங்கள். மூன்றாவது இங்கே ஒரு வினா என்னவென்றால் ஏ இடைவெட்டு பி முழுவதின் நிரப்பு. அவ்வாறென்றால் இடைவெட்டு தவிர்ந்த பகுதி, இடைவெட்டு தவிர்ந்த பகுதி, இடைவெட்டு தவிர்ந்த பகுதி இவ்வாறு நிரற்ற வேண்டும். இந்த பகுதி நிரற்றக்கூடாது. சுருக்குக. இதனை சுருக்க வேண்டும். 3க்கும் 4க்கும் போமாசி 12 அமையும். 12லே 4கள் 3 தடவைகள். 3ஐ 1ஆல் பெருக்க வேண்டும். 3 1 3 12னுள் 3கள் 4 தடவைகள் 4 தர 1 4 ஆகவே 7 ÷ 12 அமையும். ஒரு உரு தரப்பட்டுள்ளது. வினாவை பாருங்கள் மாணவர்களே. x, y என்பவற்றை கண்டறிய வேண்டும். இங்கே பாருங்கள், இவை அடுத்துள்ள 2 கோணங்கள் ஆகும். இது ஒரு நேர்கோடு. ஆகவே 180 அடுத்துள்ள கோணங்கள் மிகை நிரப்பிகள் இவை. ஆகவே y சக 100 = 180 பாகு. ஆகவே y சமன் 180 - 100 பாகு. ஆகவே y சமன் 80 பாகையாக அமையும். இனி இந்த 80 x 3x என்பன கூட்டினால் 180 சமன். x சக 80 பாகை சமன் 180 பாகை ஒரு முக்கோணி என்பதால். எனவே 4x கூட்டப்படும் போது 4x = 180 - 80 பாகையாக அமையும். ஆகவே 100 பாகையாக அமையும். ஆகவே 4x = 100 பாகை என்றால் x = 100 ÷ 4 என்பதால் x = 25 பாகையாக அமையும். மாணவர்களே, விற்பனை விலையும் கொள்வனவு விலைக்கும் இடையில் தொடர்பு தரப்பட்டுள்ளது. ஆகவே விற்பனை செய்கின்றார் 1425 ரூபாவுக்கு. கொள்வனவு விலை தெரியாது, அதனை நான் எக்ஸ் என கொள்கின்றேன். இவ்வாறு எடுத்துக்கொள்வோம். 100 ரூபாவுக்கு இதனை கொள்வனவு செய்திருந்தால் இதனை 95 ரூபாவுக்கு விற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் 5% நட்டம் ஏற்பட்டதன் காரணமாக. இனி நாம் இதனை சுருக்கினால் 1425 × 100 இதனை இங்கே கொண்டு செல்லலாம் சமன் என்றபடியால். ஆகவே 95 = x ஆக அமையும். இதனை சுருக்குவோம். சுருக்கினால் எங்களுக்கு x = 1500 ரூபாய் என கிடைக்கும். ரூபா 1500. 1500 ரூபாவுக்கு கொள்வனவு செய்து 425 ரூபாவுக்கு விற்பதால் அவருக்கு 5% நட்டம் ஏற்பட்டது. அடுத்ததாக ஒரு என்கோடு காட்டப்பட்டிருக்கின்றது.
இந்த என்கோட்டில் மிக முக்கியமான இடத்தை வரைகின்றேன். இவ்வாறு ஒரு என்கோட்டிலே சய இரண்டு என்கின்ற இடத்தை இவ்வாறு ஒரு வட்டமிடப்பட்டு இவ்வாறு காட்டப்பட்டுள்ளது. இனி எக்ஸுக்கான சமநிலையை எழுதுமாறு கேட்கப்பட்டுள்ளது. இங்கே எக்ஸ் இது இரண்டாக கொள்ளப்படும். எக்ஸ் சய இரண்டு என்ற இடத்தில் காணப்படுகின்றது. இங்கே இந்த வட்டம் இவ்வாறு இடப்பட்டிருப்பதால் பெரிது அல்லது சிறிது மாத்திரமே இங்கு கருத்தில் கொள்ளப்படுகிறது. சமன் என்பது கருத்தில் கொள்ளப்படவில்லை. இங்கே எக்ஸின் பெருமானம் அடுத்ததாக சய ஒன்று பூஜ்ஜியம் என அமையும். அவ்வாறென்றால் எக்ஸின் பெருமானம் ரெண்டிலும் அதிகம். ஆகவே இந்த சமனில் இவ்வாறு அமையும். எக்ஸ் பெரிது சய ரெண்டிலும் என அமையும். எட்டாவது வினா. இவ்வாறு ஒரு முக்கோணி தரப்பட்டு அதன் இரண்டு பக்கங்கள் சமனாகவும் சமாந்திரம் எனவும் குறிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக இந்த பக்கத்தை சமனாக பிரித்து கொண்டு செல்லும். இது நடுப்புள்ளி தேற்றம். நடுப்புள்ளி தேற்றத்துக்கு அமைய இந்த முக்கோணி வரையப்பட்டுள்ளது. இனி எங்களிடம் கேட்கப்பட்டுள்ள வினா, ஏஇ இடைவெளி இசி இதற்கு என்ன தொடர்பு என கேட்கப்பட்டது. பெரிது அல்லது சிறிது அல்லது சமன் என காட்டப்பட்டுள்ளது. ஆகவே நிச்சயமாக இது சமனாக இருக்கும். ஏஇயும் இசியும் சமனாக இருக்கும். ஏனென்றால் நடுப்புள்ளி தேற்றத்தின்படி இரண்டு காரணிகளை திருப்திப்படுத்துகின்றது. ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளி, அடுத்தது சமாந்திர கோடு. ஆகிய மூன்றாம் பக்கத்தை சமனாக பிரித்து செல்லும். ஒன்பதாவது வினாவிலே ஒரு சிறிய குறைபாடு இருக்கின்றது, அதனை விட்டுச் செல்கின்றேன். பத்தாவது வினாவை பாருங்கள். ஆம், இவ்வாறு தரப்பட்டுள்ளது. மாணவர்களே, இங்கே ஒரு முக்கோணி தரப்பட்டுள்ளது ஏபிசி என. இந்த முக்கோணியிலே பி கோணம் செங்கோணமாகவும் இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமனாகவும் காணப்படுகின்றது. அவ்வாறென்றால் எக்ஸின் பெருமானம் என்ன? இனி மாணவர்களே, எங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன் என்பதால் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு நிச்சயமாக சமனாக இருக்கும். அடுத்தது மேலும் ஒரு தரவு தரப்பட்டிருக்கின்றது ஏடிபி. ஏடிபி ஏடிபி இந்த கோணம் ஐம்பது பாக எனவும் தரப்பட்டுள்ளது. கோணம் ஐம்பது பாக. இனி எங்களுக்கு தெரியும் இந்த முக்கோணியை கருதுவோமேயானால் இந்த முக்கோணியின் இந்த பக்கம் நீட்டப்படுவதால் உருவாகின்ற இந்த புறக்கோணம் இந்த அகத்தெதிர் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். ஆகவே எக்ஸ் அக எக்ஸ் சமன் ஐம்பதாக கொள்ளலாம். இதன்படி இரண்டு எக்ஸ் சமன் ஐம்பது. ஆகவே எக்ஸ் சமன் இருபத்தி ஐந்து என அமையும். ஒரு தொடர் தரப்பட்டிருக்கு. இங்கே பொது வித்தியாசம் என்ன? நாம் எப்பொழுதுமே பொது வித்தியாசம் காண்பது ஒரு சோடி எண்களில் இரண்டாவது உள்ள எண்ணை முதலாவது உள்ள எண்ணிலிருந்து கழிக்க வேண்டும். ஆகவே ஒரு சோடியாக இதனை எடுத்தால் இந்த பெருமானத்தை கழிக்க வேண்டும் எக்ஸிலிருந்து. ஆகவே பி சமன் இங்கே இவை கழிக்கப்படும். வித்தியாசமான குறியீடுகள் காணப்படுகின்றதாகவே கழிக்கப்பட்டால் பூஜ்ஜியம். ஆகவே மூன்று. பொது வித்தியாசம் மூன்று ஆக அமையும். பன்னிரெண்டாவது வினாவை பாருங்கள். ஐந்தின் கீழ் மூன்று எக்ஸ் ஆக சய ஒன்றின் கீழ் எக்ஸ். இதற்கு போமாசி காண வேண்டும் பின்னம் என்பதால் இங்கே போமாசி மூன்று எக்ஸ் ஆக அமையும். மூன்று எக்ஸுக்குள்ளே மூன்று எக்ஸின் கீழ் மூன்று எக்ஸுகள் ஒரு தடவையாக கொள்ளப்படும். ஓர் ஐந்து ஐந்து சய மூன்று எக்ஸினுள் எக்ஸுகள் மூன்று தடவைகள். ஆகவே மூன்று கழித்தால் இரண்டு. ஆகவே மூன்று எக்ஸ். மூன்று எக்ஸின் மேல் ஒரு செங்கோண அரியம். இதன் செங்கோண முகத்தின் பரப்பளவு, இதன் பரப்பளவு கேட்கப்பட்டுள்ளது. இங்கே எட்டு சென்டிமீட்டர் ஆகவும் ஆறு சென்டிமீட்டர் ஆகவும் தரப்பட்டிருக்கின்றது. இது பத்து சென்டிமீட்டர் எனவும் பதினாறு சென்டிமீட்டர் எனவும் குறிக்கப்பட்டுள்ளது. இவை எங்களுக்கு அவசியம் இல்லை. இந்த இரண்டு பேரும் முக்கோணியின் பரப்பளவு சமன் அரைதர அடிதர செங்குத்து உயரம். அதன்படி ஒன்றின் இரண்டு தர இதனை அடியாக கொண்டால் இது செங்குத்துயரமாக கொள்ளலாம் ஆறு. இதனை சுருக்குவோம். இங்கே நான்கு தடவைகள் ஆறு நாலு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் வர்க்கம். அடுத்த வினா பதினான்காவது வினா. இங்கே வட்ட நாட்பக்கல் ஒன்று தரப்பட்டுள்ளது. வட்ட நாட்பக்கலிலே எக்ஸின் பெருமானம் என்ன? இங்கே காணப்படுகின்ற முக்கோணி சமபக்க முக்கோணியாக காட்டப்பட்டிருப்பதால் இது அறுபது பாகையாக எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இனி வட்டமொன்றின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளாகும்.
ஆகவே எக்ஸ் ஆக 60 சமன் 180 மிகை நிரப்பி என்பதால் ஆகவே எக்ஸ் சமன் 180 சய 60 ஆகவே எக்ஸ் சமன் 120 பாயாகும் வர்க்கமூலம் 21 அண்ணளவு பெருமானம் அண்மையில் உள்ள வர்க்கம் காண வேண்டும் 4 4 16 16 என்றால் இதனை கழித்தால் கழித்தால் 5 8 தசம் சோடியாக உச்சியம் சேர்க்க வேண்டும் இதன் போது 5 தடவைகள் அமையும் 5 தடவைகள் இங்கே 5 ஆகவே எங்களுக்கு விடை 4.5 ஆக அமையும் அடுத்த வினாவை பாருங்கள் நிறைவறுக்க கோவை ஒன்று தரப்பட்டிருக்கின்றது எக்ஸ் ஆக இடைவெளி முழுவதின் வர்க்கம் சமன் எக்ஸ் ஆக 9 இனி இங்கே 9 என்றால் நிச்சயமாக இங்கே 3 வந்திருக்க வேண்டும் அவ்வாறென்றால் இந்த இடம் எங்களுக்கு 6x ஆக அமையும் இதனை விரித்து எழுதி பாருங்கள் 6x ஆக அமையும் அடுத்த வினா 17வது வினா இங்கே முக்கோண சோடிகள் சில தரப்பட்டிருக்கின்றன இங்கே பாருங்கள் 3 முக்கோணிகள் தரப்பட்டிருக்கின்றன 3 முக்கோணிகள் இது 60 பாகை ஏன் இங்கே 55 65 என்றால் அதே போன்று இங்கேயும் 60 இதன்படி ஒருங்கி செய்யக்கூடிய முக்கோணிகள் எவை என கேட்கப்பட்டிருக்கின்றது பியும் சியும் ஒருங்கி செய்யக்கூடியது ஏனென்றால் இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன் 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் அதிலே அமைந்துள்ள 2 கோணங்களும் அந்த பக்கத்துக்கு ஒத்ததாக அமைந்துள்ள 2 கோணங்களும் சமனாக இருக்கின்றது ஆகவே இது ஒருங்கி செய்ய மாட்டாது 2x ஆக 4y சமன் 3 x ஆக 3y சமன் 1 x ஆக y இன் பெருமானம் என்ன x ஆக y சமன் 2 ஆக அமையும் 19வது வினாவிலும் ஒரு சிறிய குறைபாடு இருக்கின்றது அதனால் அதனை விடுவோம் 20வது வினாவை பாருங்கள் 3 பிள்ளைகளின் நிறைகள் 3 பிள்ளைகளின் நிறைகள் இவ்வாறு 33.5 சக 38 சக 40.3 3 குழந்தைகளின் நிறைகள் ஒருவர் சேர்ந்தவுடன் இடை நிறை இங்கே வருகின்றது ஆகவே இடை சமன் மொத்த மாணவர்கள் இங்கே சேர்ந்த மாணவர்கள் இவர்களுடன் 33.5 சக 38 சக 40.3 அதனுடன் புதிதாக சேர்ந்த மாணவன் எக்ஸ் என கொள்வோம் அதன் கீழ் இப்பொழுது 4 மாணவர்கள் 4 மாணவர்களின் இடை பெருமானம் 37.7 இங்கே நாம் பெருமானம் காண வேண்டும் இதனை இங்கே பெருக்கலாம் பெருக்கினால் 159.5 என வரும் அது சமன் இதனை கூட்டும் போது 8 என வரும் இதனை கூட்டும் போது இந்த 3 பெருமானங்களை கூட்டும் போது 111.8 சக x ஆக அமையும் இதனை கழித்தால் x சமன் 39 கிலோகிராம் என அமையும் ஆகவே சேர்ந்த மாணவன் 39 கிலோகிராம் ஆக காணப்பட வேண்டும் 21வது 21ஆம் வினா படித்திறன் 2 ஆகவும் வெட்டுத்துண்டு 1 ஆகவும் உள்ள சமன்பாடு y சமன் mx ஆக c என்பது பொது சமன்பாடு ஆகவே இங்கு m இன் பெருமானம் 2 ஆகவே y சமன் 2x ஆக 1 இதன் சமன்பாடாக அமையும் 22வது வினாவில் 22வது வினாவிலே தீர்க்குக எக்ஸ்
எக்ஸ் சய இரண்டு சமன் பூஜ்ஜியம் இருபடி சமன்பாடு வந்து இதனை தீர்த்தால் எக்ஸ் சமன் பூஜ்ஜியமாக வர வேண்டும் அல்லாவிட்டால் எக்ஸ் சய ரெண்டு சமன் பூஜ்ஜியமாக வர வேண்டும் ஆகவே எக்ஸின் பெருமாணம் பூஜ்ஜியமாகலாம் அல்லாவிட்டால் எக்ஸ் சமன் சக ரெண்டாக அமையலாம் இருபத்தி மூன்றாவது வினா பத்து நிமிடங்களுக்கு 300 லிட்டர் நீர் வெளியாகின்றது எனின் ஒரு நிமிடத்துக்கு 300 கீழ் 10 லிட்டர் நிமிடமாக அமையும் அதன்படி 10 நாள் இதனை சுருக்கினால் 30 லிட்டர் நிமிடம் என்ற கதியிலே நீர் வெளியாகும் 24 வினா இங்கே படம் இவ்வாறு காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு கால்வட்டம் வரையப்பட்டுள்ளது 14 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் இந்த பகுதி நிலற்றப்பட்டுள்ளது நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு என்ன இனி முதலாவதாக சதுரத்தின் பரப்பளவை காண்போம் 14 × 14 சதுரத்தின் பரப்பளவாகும் அதிலிருந்து இந்த கால்வட்டத்தின் பகுதியை நாம் கழித்து விடுவோம் ஆகவே அதன் பரப்பளவு பை ஆர் வர்க்கம் கீழ் 4 இனி இதனை பெருக்கினால் 196 சயம் 22 கீழ் 7 தர 14 × 14 கீழ் 4 இதனை சுருக்கினால் 154 ஆக வரும் அதாவது 11 தடவைகள் 2 தடவைகள் 1 தடவை 7 தடவை 7 7 சுருக்கிவிடலாம் இனி 196 சய 11 × 14 154 சய 196 இதனை கழித்தால் 2 4 42 சென்டிமீட்டர் வர்க்கமாகும் இறுதி வினாவை பாருங்கள் கமாலுக்கு மேற்கு புறத்தில் மலை உச்சி ஒன்றின் ஏற்ற கோணம் காணப்படுகின்றது கமாலுக்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு கமாலுக்கு மேற்கு புறமாக மலை உச்சியில் ஏற்ற கோணம் 30 பாகை கமால் முன்னோக்கி 50 மீட்டர் செல்கின்றான் இப்பொழுது கமால் 50 மீட்டர் தூரம் செல்கின்றான் இப்போது புதிய ஏற்ற கோணம் 60 இருக்கும் இதற்கான பரும்படி படத்தை வரைக அவ்வாறென்றால் செங்குத்து இது மலையாக கொள்ளப்படும் கமால் ஆரம்பத்தில் இருந்தது இந்த இடம் ஏற்ற கோணம் 30 பாகை புதிய இடத்துக்கு செல்கின்றான் இங்கே 60 பாகை இங்கே 50 மீட்டர் மாணவர்களே இத்துடன் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு